வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாகி திலீபன் நினைவேந்தல் தடையை நீக்குமா நீதிமன்றம், இன்று வெளியாகிறது முக்கிய தீர்ப்பு. நினைவேந்தல் தடைக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ் கட்சிகள் இன்று முடிவு செய்யும். ஜனநாயக அரசுகளுக்கு ஐநா ஆதரவளிக்க வேண்டும், பொதுச்சபை கூட்டத்தில் வலியுறுத்தினார் ஜனாதிபதி. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க அரசாங்கம் மறுப்பு. வடக்கில் வன்முறை கும்பலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் முப்படைகள் ஈடுபடுத்த திட்டம். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று, நேற்றிரவு மருத்துவமனையில் அனுமதி. நைஜீரியாவில் எண்ணெய் தாங்கி வாகனம் வெடித்து 30 பேர் உடல் கருகி மரணம். ஐபிஎல் 5வது போட்டியில் கொல்கத்தா அணியை 49 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மும்பை அணி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 33வது நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பான மீளாய்வு கட்டளையை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இன்று வழங்கவுள்ளது. போலீசார் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் திலீபன் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு தடை விதித்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு மேல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். எனினும் போலீஸ் தரப்பு அதற்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட யாழ்ப்பாண நீதவான் பீட்டர் போல் இந்த வழக்கில் இறுதி கட்டளையை இன்று வழங்குவதாக அறிவித்திருந்தார். இன்றைய தினம் இந்த முக்கியமான வழக்கின் தீர்ப்பு அளிக்கப்படவுள்ளது. இந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 26ஆம் தேதி நல்லூரில் நடைபெறுமா என்பது தெரியவரும். இன்றைய நீதிமன்ற தீர்ப்பு சாதகமானதாக அமையும் என்றும் நினைவேந்தல் உரிமைக்காக போராடும் தரப்புகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன. தியாக தீபம் திலீபன் நினைவேந்தலுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிரான நடவடிக்கை குறித்து இன்று மாலை மீண்டும் கூடி ஆராய்வது என தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்துள்ளன. திலீபன் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு நீதிமன்றங்களின் மூலம் போலீசார் பெற்றுள்ள தடை உத்தரவை அடுத்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் கடந்த வாரம் ஒன்று கூடி முடிவுகளை எடுத்திருந்தன. இதன் அடிப்படையில் நினைவேந்தல் நிகழ்வுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் அஞ்சலி செலுத்தும் உரிமையை அரசாங்கம் மதிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் கையெழுத்திட்டு கடிதங்களை அனுப்பியிருந்தனர். இந்த கடிதங்களுக்கு எந்த பதிலும் கிட்டாத நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நேற்று மாலை தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினர். திலீபன் நினைவேந்தல் நிகழ்வுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை தொடருமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்பதை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவிக்கவுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட பின்னர் மீண்டும் கூடி ஆராய்வதென நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இன்று தீர்ப்பு வெளியிடப்பட்ட பின்னர் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஊடகங்கள் மூலம் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் செயல்முறைகளுக்கு உதவுவதும் ஆதரவளிப்பதும் ஐநாவின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையின் 75வது அமர்வின் பொது விவாதத்தில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். ஐநா பொதுச்சபையின் பொது அமர்வில் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் தங்கள் மக்களின் நாடி துடிப்பு மற்றும் தேவைகளை மிகச்சிறந்த முறையில் புரிந்து கொள்கின்றன என்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தனது உரையின் போது தெரிவித்துள்ளார். எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது அதிகார சக்திக்கோ சார்பில்லாத நடுநிலையான வெளியுறவு கொள்கையை பின்பற்ற இலங்கை உறுதிபூண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சுமார் 3 தசாப்த காலமாக பிரிவினைவாதத்தினையும் பயங்கரவாதத்தையும் அனுபவித்த இலங்கை உள்நாட்டு அல்லது சர்வதேச அளவிலான அனைத்து பயங்கரவாத செயல்களையும் மிக வலுவான முறையில் கண்டிக்கிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மண்ணிலிருந்து அகற்றப்பட்ட போதிலும் பயங்கரவாத அமைப்பின் சர்வதேச வலைப்பின்னல் இன்றும் எஞ்சியிருக்கிறது என்றும் அதன் இரக்கமற்ற சித்தாந்தத்தை முன்னிறுத்தி ஆதாரமற்ற பொய்கள் மற்றும் பிரச்சாரங்களை செய்து சில தலைநகரங்களில் செல்வாக்கு செலுத்துகிறது என்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே விசனம் வெளியிட்டார். இந்த சர்வதேச வலையமைப்பின் நடவடிக்கையை எந்த நாடும் பொறுத்துக் கொள்ளாது என்று நம்புவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனால் நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உள்ளாகியுள்ளது என்றும் நேற்று நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பியிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் புத்திக பத்ரன.
சிறையில் இருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கின்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு இருப்பது அவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக புத்திக பத்ரன சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு விலக்கப்பட்டதற்கு ஜார் பொறுப்பு என்றும் பாதுகாப்பு சபை இதற்கு பொறுப்பேற்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன இதுகுறித்து தான் போலீஸ் அதிபருடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்தார். அதேவேளை உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உள்துறை ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோப்புகள் மற்றும் பைகளை தூக்கிச் செல்வதற்கு எந்த போலீஸ் பணியாளர்களும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று எரிச்சலுடன் பதிலளித்தார். போலீஸ் பணியில் 85,000 போலீசார் மாத்திரமே உள்ளதாகவும் அவர்களில் 38,000 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனையவர்கள் பாதுகாப்பு வழங்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். நாங்கள் முழு நாட்டிற்கும் பாதுகாப்பை வழங்குவோம் என்று கூறிய சமல் ராஜபக்ச மக்கள் மீது நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பு கோருகிறார்களா என்றும் எதிர்க்கட்சியினரை பார்த்து கேட்டார். போலீசார் பற்றாக்குறை இருப்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட 4 போலீசாரின் பாதுகாப்பு 2 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சமல் ராஜபக்ச திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து திரும்பிய மேலும் 11 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியவர்களின் எண்ணிக்கை 3,324 அதிகரித்துள்ளது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்ட 11 பேரில் ஒருவர் ரஷ்யன் ஏர்லைன் நிறுவனத்தின் பணியாளர் ஆவார். ஏனையவர்களில் 7 பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்தும் ஒருவர் எத்தியோப்பியாவிலிருந்தும் 2 பேர் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக செவ்வாய்க்கிழமை 13 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியமை கண்டறியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் வன்முறை கும்பல்களின் செயற்பாடுகள் உடனடியாக கட்டுப்படுத்தப்படும் என்று வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன தெரிவித்துள்ளார். தேவை ஏற்படின் முப்படைகளின் உதவிகளை பெற்றுக்கொண்டு சமூக விரோத குழுக்களின் செயற்பாடுகள் அனைத்தும் அடக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் புதிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக நேற்று பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பாவனை, சட்டம், ஒழுங்கு விதி மீறல்கள், வன்முறை குழுக்களின் அடாவடிகள் அனைத்துக்கும் எதிராக கடும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இயங்கும் வன்முறை குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதியை கையில் எடுக்கும் இவ்வாறான வன்முறை குழுக்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வடக்கு மாகாண சிரேச பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன உறுதியளித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு தான் நியமிக்கப்பட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜான் அமரதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கும்படி கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் என்றும் அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார். அடுத்த வாரமளவில் ஐக்கிய தேசிய கட்சியின் பல்வேறு பதவிகளுக்கான நியமனங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்றும் இதன்போது தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு தனது பெயர் முன்மொழியப்படும் என்றும் ஜோன் அமரதுங்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. முன்னதாக தேசிய பட்டியல் ஆசனம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அரசியலிலிருந்து ஓய்வு பெறப் போவதாகவும் ஜோன் அமரதுங்க கூறியிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலில் முதலாவது இடத்தில் ஜோன் அமரதுங்கவின் பெயரை இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய கடற்படையின் 2 போர்க்கப்பல்கள் 2 நாட்கள் நல்லெண்ண பயணமாக கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளன. காகா மற்றும் இகாசுச்சி ஆகிய பெயர்களை கொண்ட ஜப்பானிய போர்க்கப்பல்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்துக்கு வந்திருக்கின்றன. 248 மீட்டர் நீளம் கொண்ட பலநோக்கு நடவடிக்கை நாசகாரி கப்பலான காகாவில் 380 படையினர் பணியாற்றுகின்றனர். நாசகாரி வகையைச் சேர்ந்த 151 மீட்டர் நீளமான இகாசுச்சி போர்க்கப்பலில் 170 மாலுமிகள் உள்ளனர். இந்த கப்பலுக்கு இலங்கை படையினர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்துள்ளனர். நாளை கொழும்பிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இலங்கை கடற்படையினருடன் கூட்டாக பல்வேறு பயிற்சிகளில் ஜப்பானிய போர்க்கப்பல்கள் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெந்தவூர் மத்ரசத்துல் பிர்தௌஸ் அரபு கலாபிடத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழா நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. நிந்தவூர் மத்ரசத்துல் பிர்தௌஸ் அரபு கலாபீடத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழா நேற்று நிந்தவூர் பிர்தௌஸ் ஜும்மா பள்ளிவாசல் மண்டபத்தில் நடைபெற்றது. ஜம்மியத்துல் உலமா சபையின் முன்னாள் தலைவர் சங்கைக்குரிய உலமா என் இஸ்மத் மௌலவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நிந்தவூர் பிரதேச செயலாளர் அஷேஷ் TMM அன்சார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். நிந்தவூர் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவர் பாருக் இப்ராஹிம், சங்கைக்குரிய உலமாக்களான இமாம் மௌலவி, கமர்டின் மௌலவி, பிரபல தொழிலதிபர் சுபையீர் ஆகியோர் கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் குர்ஆன் ஓதலின் திறமை காட்டிய மாணவ மாணவிகளுக்கு பரிசில்களும் நினைவுச் சின்னங்களும் அதிதிகளால் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. பிரதேச செயலாளர் அஷேஷ் TMM அன்சார் இங்கு கருத்து தெரிவிக்கையில், அரபு கலாசாலையில் சிறந்த ஒழுக்கமுள்ள மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நாட்டிற்கு சமூகத்திற்கும் தேவையான நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார்.
பச்சிலைப்பள்ளி பிரதேசத்துக்குட்பட்ட முகமாளி பகுதியில் மேற்கொண்ட அகழ்வு பணிகளில் மேலும் சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் நடைபெற்று முடிந்த அகழ்வு பணியின் போது மீண்டும் நேற்றைய தினம் அகழ்வு பணி இடம்பெறும் என திகதியிடப்பட்டதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 3 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணி 5 மணியளவில் நிறைவடைந்தது. இந்த அகழ்வு பணி இராணுவத்தினர் போலீசார் முன்னிலையிலும் இடம்பெற்றது. இந்த அகழ்வின் போது தகடு 1, மண்டியோடு 2, பல்வரிகள், விடுதலை புலிகளின் வரிச்சீருடைகள், சீப்பு, பேட்டரி, மகசின் 2 என்பன மீட்கப்பட்டது. இதையடுத்து நேற்றுடன் இந்த அகழ்வு பணி நிறைவடைந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை தெற்கு சுகாதார பிரிவுக்குட்பட்ட உணவு கையாளும் நிறுவன உரிமையாளருக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் வழிகாட்டுதலில் கல்முனை தெற்கு சுகாதார பிரிவுக்கு உட்பட்ட உணவு கையாளும் நிறுவன உரிமையாளருக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று நேற்று கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய கேட்போர் கூட்டத்தில் சுகாதார வைத்திய அதிகாரி MI ட்ரிஸ்னி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் MA ஜகுவர், கல்முனை தெற்கு மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் AM பாரூக் போன்றவர்கள் கருத்துக்களை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் பிரதான வளவாளராக கல்முனை தெற்கு வைத்திய அதிகாரி MI ட்ரிஸ்னி கருத்துக்களை வழங்கியதுடன் இதில் பங்கு பற்றிய உணவு கையாளும் நிறுவன உரிமையாளருக்கு நுகர்வோரின் உணவு பாதுகாப்பு, கடைகளின் சுத்தம், மருத்துவ சான்றிதழின் அவசியம், வருடாந்த அனுமதி பத்திரம், ஊழியர்களின் சுத்தம் மற்றும் உணவுகளின் தரம் பற்றிய விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் கல்முனை தெற்கு பொது சுகாதார பரிசோதகர்களான அப்பாஸ் M நியாஸ், JM நியாமுதீன், M ஜுனைதீன், S ரவிச்சந்திரன் போன்றவர்களும் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.